ஏன் எடுத்து போட்டோ எடுக்க முடியாது. Look at the thing, man. Look at these things. ஆஹா ஆஹா ஆஹா, என்ன அருமையா இருக்கு. சின்னதாக ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாமா, ட்ரை பண்ணலாங்க. ஓகே ஓகே, கிளம்பலாம் கிளம்பலாம் கிளம்பலாம். இங்கெல்லாம் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ரெண்டு சைடும் பஸ் வந்துக்கிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. வாரே வாரே வா. நான் வைசர் எப்போ தான் ஓப்பன் பண்ணேனா, அந்த வாட்டர் ஸ்மெல்லு அப்படியே போய், இந்த வெயிலுக்கும் அதுக்கும் அப்படியே போய் டம்முன்னு டைவ் அடிச்சிடலாமான்னு தோணுது. இதரு தேக்கோயா மாப்பிள்ள, ஏன்னா என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரல, அதுக்கு பதிலாக ஒருத்தன் ஃப்ரெண்டு போனான், இப்போ தான் கிராஸ் பண்ணிட்டு. 12 minutes காமிக்கிட்டு, வேர் ஷுட் வி கோ நவ்? டேக் அ லெஃப்ட் இயர். ஓகே, இங்கே லெஃப்டு. இஸ் திஸ் த ரூட் ப்ரோ? எஸ் ப்ரோ. ஓய், உங்களுக்கு தெரிஞ்சிச்சாங்க அது? ஓ மை காட், சே பாம்பு. பாம்பு ரோட்டில் கிராஸ் பண்ணிட்டு போகுது. ஆ, வீடியோ ரன்னிங்கில் தான் இருக்குது. நல்ல வேலை கேப்சர் ஹேப்பனிங். காமிக்கிறேன் அந்த வீடியோவில், உடம்பெல்லாம் சுளுக்குது. ஃபுல்லாக பார்க்கல, லைட்டாக தான் சுக்குன்னு இப்படி போனது பார்த்தேன். ஆகாயம் தேப்பிடிச்சா நீலா தூங்குமா, நீலா நேரமெல்லாம் நெஞ்ச தாங்குமா, சோழ காட்டு பொம்மைக்கு ஒரு சொந்தம் யாரும் இல்லையா, கையை விட்டு காதல் போனால் கையில் இல்லை, எப்படி போனோம் கரெக்டா? இங்கிட்டு நிறைய பேர் நின்றுருக்காங்க. இந்த சைடு ரிவாரோலே விளையாடுறதுக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு மட்டும் இன்னும் 8 நிமிஷம் காமிக்கிட்டு, நான் எங்கே போகிறேன்? ஏண்டா கூகுள் மேப்ஸை கரெக்டாக தான் என்ன கூட்டிகிட்டு போறியா? ஆமாம், கரெக்டு தான் கரெக்டு தான். நம்ம வந்து ஃபோலஸ் தான் போடும், ஃபோலஸ். நீ ஃபோலஸ் மேலே வந்து தானே கீழே போடும் ஃபோலஸ். இது வந்து ரிவர். நம்ம முன்னாடி போகிறேன், அந்த ஃபாரஸ்ட் நேராக ஃபாலோ பண்ணிட்டு போனால் கூட்டிகிட்டு போயிடுவார்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஃபாலோ. அங்கே ஒரு கேட் இருந்துச்சு, கேட்டில் வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ள விட்டோம். பா, 10 ரூபீஸ் தான் டிக்கெட்டு. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசைங்க இது மாதிரி சோலோ ரைடு பைக் ரைடுக்கு போகணுன்னு. சோலோ ரைடு கொஞ்சம் லாங் வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் முன்னெல்லாம் வந்திருக்கேன், ரைடு நிறையா போயிருக்கேன், பட் சோலோவாக இல்லை. பட் இஸ் இட் ஃபஸ்ட் டைம் சோலோ கோயிங்கா? ஃபுல்லாக நைஸாய் ரைட்டு. பார்க்கிங்க, ஓ மை காட், உங்களுக்கு காமிக்க மாட்டே. ஃபஸ்ட்டு நான் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். வந்து இறங்கிட்டோம், ஃபால்ஸ் அங்கே இருக்குது. இங்கிட்ட ஃபென்ஸ் போட்டிருக்கனால தெரியாது, நான் அங்கிட்ட கொஞ்சம் கீழே போய் இறங்கி காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் கீழே போய் காமிக்கிறேன். Okay, okay, this is the Barachukki Falls. இங்கே கீழே போகிறது இருக்குது, பட்டு விடுவாங்களா என்னன்னு தெரில, கேட்டு பார்க்கலாம். ஓகே ஓகே, தட்ஸ் அ பேட் நியூஸ். இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. 3 வருஷத்துலேருந்து விடுறது இல்லையா, ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம்.
கீழே படிக்கட்டாக இருக்குதா? அதோ ஸ்டெப்ஸாக இருக்குது. அதான் கீழே பார்த்து நடந்துக்கிட்டு இருக்கேன். மூணு வருஷத்துலேருந்து விடுறது இல்லையா வியூ பாயிண்ட்டுக்கு? சாரி, கீழே விளையாடுற தண்ணியிலேருந்து எதுக்குன்னு தெரில. சரிங்க, இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, பார்க்கலாம். எவ்வளோ அருமை! இங்கே போய் கீழே விட மாட்டேன்ட்டாங்கல்ல. இந்த கொரோனா லாக்டவுன், பின்ன வேறு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் போல், அதுலேருந்து விடுறது இல்லையா இப்போது. ஒன்லி இங்கேருந்து வியூ பாயிண்ட், இந்த வியூ பாயிண்ட்லேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கணுமா இருக்கும். ஸோ அங்கே வியூஸ், தட்ஸ் ஆல். அங்கிட்டு கீழே இறங்க முடியாது. இங்கே பார்த்தீங்களா, பேரிகேட் கேட்டு போட்டிருக்காங்க. காண்ட் கோ ப்ரோ. பரச்சுக்கி பார்த்து முடிச்சாச்சு. பாதி வரைக்கும் தான் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் கேட் போட்டிருக்காங்க. ஒன்லி வியூ பாயிண்ட். ஸோ வண்டி எடுத்துகிட்டு பரச்சுக்கி போய் பார்த்து முடிச்சாச்சுல. ஸோ நெக்ஸ்ட்டு ககனச்சுக்கி. ககனச்சுக்கியும் அப்படி தான் விட மாட்டாங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட் மாதிரி தான். இங்கே 25 minutes காமிக்குது. க்ளவுஸ் போடல, எப்படியோ கொஞ்சம் தூரம் இருந்தாலும் தான் க்ளவுஸ் போடல. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறப்ப போட்டுக்கோமே. ஏமா என்ன என்ன வீணிங்களோ, மரச்சுக்கி ஃபால்ஸினிலே. பயங்கர வெயிலுங்க, வெயில்னா வெயில், ஐசா வெயில். அங்கே நின்று வண்டி பார்க் பண்ண இடத்துலயே ஒரு ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு, சின்னதா. ஒரு ரெண்டு கேண்டி சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் கூலாக இருக்குது. எவ்வளோ வெயில்னா, என் மொபைலே ஹை டெம்பரேச்சர்னு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஹை டெம்பரேச்சர் லெட்டி என் மொபைல் கூல் டவுன்னு காமிச்சிச்சு. இப்போது இப்பயும் வெயில் சூடு சுடுது மொபைல். என்ன பண்ணுறது, இப்போ மேப்பு வீடுமா? எப்போது அது முடிச்சுட்டு அப்புறமா எடுத்து நான் உள்ளே வச்சிட வேண்டியது தான் பாக்கெட்டில். பயங்கர வெயிலுங்க, பயங்கரம் பயங்கரம். இப்படிதான் காமிக்குது ககனச்சுக்கி. ககனச்சுக்கி அதனது ககனச்சுக்கிக்கு அங்கே ஒரு ஆர்ச்சு, ஹைட்ரோ பவர் பிளான்ட்னு தெரியல, கரெக்டாக படிக்கல. அது வந்து ககனச்சுக்கி என்ட்ரன்ஸ். அதாவது நம்ம இப்போ போயிட்டுருக்கிற இடம். முதல்ல ககனச்சுக்கி கிட்டே போயிட்டு எதனா சாப்பிட்ணுங்க. 3:30 ஆயிடுச்சு, அப்புறமா தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். அங்கே ஹோட்டல் இருக்குமா என்னன்னு தெரில. இல்லைன்னா எதுனா அங்கே ஃப்ரூட்ஸ் எதுனா சாப்பிட்டா வெளியே போயிட்டு நம்ம லஞ்ச் சாப்பிட்லாம் அப்புறமா. நிஜமா எங்கிட்ட வாட்டர் ஃபால்ஸ் இருக்கா? நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து, இங்கே ரொம்ப நாள், ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு கரெக்டாக தெரில எந்த சைடுன்னு. ஏதோ பழைய பழைய பில்டிங்காக இருக்குது ஆனால் இந்த சைடு இருக்கும் நினைக்கிறேன். இது ககனச்சுக்கி வியூ பாயிண்ட். ஸோ இங்கிட்ட வந்து ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு வியூ பாயிண்ட் மாதிரி சின்னதாக பண்ணுறதுக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே போவோம். தெரியுதுல, அவ்வளோதாங்க ஃபால்ஸ். இப்போ அங்கே அங்கே விளையாட விட மாட்டாங்க. ஒன்லி ஸ்மால் வியூ பாயிண்ட். ஸோ பார்த்துட்டு ஃபோட்டோஸ் கிட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி தான், வேறு எதுவும் இல்லைங்க. முன்னாடி இருந்துற மாதிரியே இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். வெயில் வேறு
சொல்றேன் அடிக்குதா பசு போய் சாப்பிடணும்னா பசிக்குது வேற தேர்ஸ்டி ஜூஸ் கீஸ் லஞ்ச் சரிங்க அறாம பாக்குறேன் ஒண்ணு உங்களை சரிங்க அப்புறம் கக்கனச்சுக்கிலேருந்து ரிட்டர்னு பெங்களூருக்கு போயிட்டுருக்கேங்க. அங்கே சாப்பிட எதுவுமே கிடைக்கல, சாப்பிட எதுவுமே கிடைக்கலன்னா ஹோட்டல் இல்லவே இல்லை. அங்கே ஒரு ஹோட்டல் இருந்ததும் க்ளோஸ் ஆகும். அது ஃப்ரூட் சாலட் இருந்துச்சு, ஃப்ரூட் சாலட்டு சாரி வாட்டர்மெலன் கொஞ்சம் இருந்துச்சு, வாட்டர்மெலன் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஆல் மாட்டுக்குட்டிஸ் நடுவில் ரோட்டில் வந்து நின்றுக்குறீங்க. அங்கே ஏதோ ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, சரி வாங்க அங்கே சாப்பிடலாம். ஐ ஹோப் ஐ கெட் வெஜ்ஜு தேர், வெஜ்ஜு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஜாக்கெட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு இப்போ ஃப்ரீயாக இருக்குங்க. ஆனால் என்ன லைட்டாக வேர்க்குது. நான் எங்கே உட்காந்துருக்கேன்னா, இதுலேருந்து அங்கேருந்தே போகிற ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் ரிட்டன் பெங்களூர் போகிற 5 கிலோமீட்டர்ஸில் அள்ளி மணியன் ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு, அங்கே தான் உட்காந்துருக்கேன். நான் ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அண்டு அதுவும் ஜூஸ் இது ஒன்று தான் இருந்துச்சு. கூலிங்கும் இல்லை. ஆனால் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வரும். சாப்பிட்டு கிளம்பிங். ஆ பசிக்குது, வெளிலே சுற்றிட்டு இருந்தேனா. இப்போது 4 மணி ஆகிடுச்சு. பசிக்கிறதுனால வெஜ் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகுனாங்க, ஸோ அதுவே கொண்டு வாங்கிட்டேன். வெல்கம் பேக். ஒரு சின்ன பிரேக்கு, அதாவது எனக்கு பிரேக் அது. லஞ்சு ஓகேங்க, இந்த டேஸ்ட் வாஸ் ஓகே. நான் ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணேன், அதான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த டேஸ்ட் வாஸ் ஓகே. கொஞ்சம் சாப்பிட்டு கிளம்பிட்டேன். பெங்களூருக்கு ஆல்மோஸ்ட் 2.25 hours காமிக்குது. 3 hoursன்னு வச்சுக்கலாமே. 3 hoursில் பெங்களூருக்கு போய் சேர்ந்துருவோம். அந்த ஃபுட்டு டைமிங்ஸ் மெயின்டைன் பண்ணுவோங்க. டைமிங்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா என்ன மாதிரி தான் தலைவலி வரும் உங்களுக்கும். பார்த்திங்களா, லஞ்சு 2 o'clock சாப்பிட வேண்டியது. அங்கே ஏதோ கிடைக்காத காரணத்தினால் 4:45 தான் சாப்பிட்டேன் லஞ்சு. பஸ்ஸில் கொஞ்சாவது சாப்பிட்டேன் அங்கே, ஃப்ரூட் சாலட்டு ஜூஸ் அது இதுன்னு மேனேஜ் பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ணக்கூடாது பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு டின்னர், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணவே கூடாது. இப்போ ஸ்கிப் பண்ணால் எதுவும் தெரியாதுங்க, அதுக்கப்புறம் போக போக இதுனா ஒரு ப்ராப்ளம் வரும். அந்த கோல்டன் ஆறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சன்செட் ஆகிறப்ப ஒரு ஆரேஞ்சிஷ் ஒரு ஷேடு இருக்குமே, அது மாதிரி தான் இப்போது கோல்டன் ஆர். கேமராவில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது ரிட்டர்னு பெங்களூர் போகிறப்ப பார்க்கலாம், ஸ்டாப் எடுப்பேனா இல்லை அப்படியே ஸ்ட்ரெச் அடிச்சிடுவேனான்னு. ஆஹாஹாஹாஹா, என்ன வியூ இது, சூப்பர். எந்த ஊர் இது? ஏதோ மாவள்ளின்னு நினைக்கிறேன், அப்படிதான் போட்டிருந்துச்சு. கட்டாப்படிக்கல அந்த ஊர் தான். பார்த்தா பார்த்தோம் என்ன கெத்த திரும்புறாரு, இண்டிகேட்டர் போடல எதுவும் போடல, திரும்பிட்டு என்ன லுக் விட்டு போறாரு. தாத்தா ஸ்வாக், இந்த மரத்தில் இருக்கிற லீவ்ஸ் இலைங்க எல்லாம் பளிச்சுன்னு அடிக்குதுங்க இந்த கோல்டன் ஆர் டைமில். அண்ணே 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 கொஞ்சம் சைடு போங்க நீ, அப்படியே அங்கிட்டு இருந்தீங்க கொண்டு வந்துட்டார். துமக்கூர், மத்தூர், மண்டியா,
பெங்களூரில் நான் அந்த போர்டில் பெங்களூரே இல்லை, நான் எப்படி போயிட்டுருக்கேனா? ஓ, காலில் வந்த ரூட்டு வேறையோ, அப்போ இது வேறு ரூட்டுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, மதியானம் எதுவுமே சாப்பிடல, டைமுக்கு லேட்டாக சாப்பிட்டேனால லைட்டாக தலைவலிக்குது. இப்போது ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது, மாறி இல்லை, தலை வலிக்குது லைட்டாக. ஓகே, தலைவலி எல்லாம் பரவாயில்லைங்க. இப்போது நம்மளுக்கு வீடியோ தான் முக்கியம், உங்களுக்கு டைமுக்கு வீடியோ வந்து சேரணும், நல்ல கண்டென்ட், குவாலிட்டி கண்டென்ட் தான், அதுதான் எனக்கு முக்கியம். இப்போது தலைவலியெல்லாம் பரவாயில்லைங்க, மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, காலில் வந்து போன ரூட்டே வேறு, இப்போ ரிட்டர்ன் வர ரூட்டே வேறு. அங்கே ரைட் எடுத்துருக்கணுமா இருந்துச்சு, ரைட் எடுத்துருந்தா அந்த ரூட்லேயே போயிருக்கலாம். பட் தட் இஸ் ஃபைன். இது வந்து மத்தூர் அந்த சைடு, மைசூர் ரோட்லேருந்து அந்த சைட்லேருந்து போவோம், கனகபுரம் சைட்லேருந்து வராது. இது இன்னும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் போல் இந்த ரோடு, மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால. காலையில் போன ரோடு மரியாதை இருக்குது, என்ன இது கன்ஃபியூஷன்? அதே ரோடு மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை எனக்கு தான் அந்த கன்ஃபியூஷனோ, போகிறப்ப அந்த சைட்லேருந்து போகணும், அதாவது பேரலல் ரோட்லேருந்து, அதனால தான் கன்ஃபியூஷனோ, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால. அடே இல்லைங்க, இது நிச்சயமாகவே வேறு ரோடு தான். அட்ட கூகுள் மேப்ஸ் குழப்பதா இல்லை நானே குழம்பிக்கிட்டு இருக்கேன்னு தெரில. சென்பட்னாவில் இருக்கோம், சென்னப்பட்டனா, சென்பட்னா. அடுத்தாங்க, போனது வேறு ரோடு, வர்றது வேறு ரோடு. சி, ஆர்எக் சவுண்டு, அந்த சவுண்டுக்கு இந்த சவுண்டெல்லாம் என்னங்க? எல்லாம் சின்னது, ஆர்எக் சவுண்டு தான் லெஜெண்ட்ரி. டூ ஸ்ட்ரோக் சவுண்டு. இப்போது இது முடிஞ்சிருச்சு, அடுத்த எந்த ரைடு போனாங்க உங்களுக்கு என்ன ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா என் இன்ஸ்டாகிராமில் ஏம் பண்ணுங்க, ஓகேங்களா? என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இங்கே இங்கே நான் போடுவேன், செக் பண்ணிக்கோங்க. அடையா லைட்டாக ஒரு ஃபாலோ பட்டனை தட்டி விட்டிங்கன்னா நம்ம கனெக்டடாக இருக்கலாம் எப்போவும், ஓகேங்களா? ஆ ஓகே. அதாவது 5000 RPM மேலே போனாலே வண்டி பூமாக சவுண்டு வரும். ஸோ அப்படி கிராஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறப்ப பக்கத்தில் இருக்கிற வண்டி அவங்கெல்லாம் தலை திரும்பி திரும்பி பார்க்குறாங்களோ, அப்படியே லைட்டாக குஷியாக இருக்குது. ஏன், நானும் சின்ன வயசில், அதாவது சின்ன வயசு தான், இந்த வண்டி வர்றதுக்கு முன்னாடி, வண்டி வர்றதுக்கு முன்னாடி நானும் அப்படி தாங்க, அப்படி தாங்க. இப்போ என்ன பெரிய வண்டி இப்படி கிராஸ் பண்ணிட்டு போச்சுன்னா சவுண்டு மூணு கிராஸ் ஆகும்ல, அந்த சவுண்டு சூப்பராக இருக்கும். ஒன்று திரும்பி பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்போ நான் கிராஸ் பண்ணிட்டு போகிறப்ப ரெண்டு மூணு பேர் பார்க்குறாங்கன்னா எனக்கு அடி ஜாலியாக இருக்குது. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி, அது ஒரு ஃபீலிங்க. லைட்டாக பம்பு வலிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு ஸ்டாப் எடுப்போமா? நெக்ஸ்ட் எங்கன்னா பேக்கரி கிக்கரி வந்துச்சுன்னா நிறுத்தலாங்க, சின்ன ஒரு ஸ்டாப் கிடைக்கும். நான் இங்கே சின்னதாக ஒரு ஸ்டாப் எடுத்துருக்கேங்க, இங்கே தான் ஒரு பேக்கரி பக்கத்தில். ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பலான்னு, ஜூஸு ரொம்ப நேரம் ஓட்டிட்டு வந்துட்டேன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ரொம்ப ஜூஸ் குடிச்சுக்கு, ஜூஸ் குடிக்கலான்னு நிறுத்தினேன் சைடில். ப்ளஸ் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு பாடியை ஃப்ரீ பண்ணிட்டு போகிறதுக்கு. அந்த பிச் ஸ்டாப்பில் நான் ஒரு பட்டர் மில்க் குடித்தேங்க, பட்டர் மில்க் குடித்து விட்டு பாடியை தோட ஃப்ரீ பண்ணிக்கிட்டு திருப்பி கிளம்பியாச்சு. இப்போ தான் வண்டர்லாக் போகிற இடம், வண்டர்ல வண்டர்ல நைஸ் ரோடு என்டர் ஆயாச்சு. பன்னீர்கட்டா டோல் எடுத்துட்டோம்,
பன்னேர்கட்டை எக்ஸிட்டுக்கு வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன். இந்த சிவன சமுத்திர வ்ளாகை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மறந்துட்டே போகிறேன். பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்படியே என்னோட சோஷியல் மீடியா லிங்கெல்லாம் கொடுப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைன்னா வீடியோ நீங்கள் பார்க்க பார்க்கவே யூசர் நேம் அங்கெல்லாம் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கோம். ஆன்லேருந்து வந்து இன்ஸ்டாகிராமில் என்னைய அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்ரி அப்டேட்ஸ் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருப்பேன். Till then, ta-ta!